ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரல் மக்கள் சேனல். ஸோ நீங்கள் தமிழ் மூவியை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால் யா ஓகே வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம வந்து தமிழ் மூவியை பற்றின ஒரு சின்ன ஒரு டீசர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். எந்த படத்துக்குன்னா நம்ம தளபதி நடிச்சிருக்க மாஸ்டர் அந்த மூவியோட டீசர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ தளபதி ஃபேன்ஸ் யாராவது அந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறையவே ஹிடன் டீட்டெயில்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நான் இதில் எந்த ஒரு மூவி லீக்கேஜும் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் இந்த டீசரில் என்ன இருக்குன்றதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வாரம் லோக்கல் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்ட் டேஸ்லேயே என்னை வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டேரக்டர் யாருனா அது லோகேஷ் கனகராஜன் தான் சொல்லுவேன். ஸோ அவரோட இப்போ ரீசெண்டாக வந்த கைதி ஃபிலிம் வந்து என்னை ரொம்பவே நான் மிரள வச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து தளபதியோட ஜாயிண்ட் அடிக்க போகிறான்னு நான் ரொம்பவே ஷாக்காகி வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு டெடிக்கேஷனலாக ஒரு மூவியை ஃபாஸ்ட்டாகவும் தரமாகவும் சூப்பராகவும் எடுத்து கொடுக்குற லோகேஷ் கனகராஜ் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவு தான் தரமாக இந்த மாஸ்டர் டீசரும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனும் அப்படி சும்மா செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ நேரடியாக பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒரு காலேஜோட அந்த ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரியே அப்பர்லேருந்து காட்டுறாங்க. ஸோ அது ஒரு காலேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீன்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்க மாதிரி வந்து ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. மேபி அந்த இடத்துல வந்து அந்த காலேஜில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ என்னமோ. ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஜேடி இஸ் அ கல்ப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி என்ட்ரி மாதிரி காட்டுறாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து இப்படி திரும்புகிறாரு. அதே மாதிரி நம்ம தளபதி வந்து ஒரு இடத்துல ஷூ லேஸ் மாட்டிருக்காரு. அவர் பக்கத்தில் வந்து ஒரு இந்த சரக்கு பாட்டில்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சைடில் ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்காரு. மேபி இது வந்து பாய்ஸ் ஹாஸ்டலாக கூட இருக்கலாம். நம்ம தளபதி அவரோட ரூம்லேருந்து கிளம்பி போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அவரோட அந்த ரூம்லேருந்து கிளம்பி போகிற மாதிரியும் நிறைய சீன்ஸ் இருக்குது. அவர் அந்த ஒரு கோட்டை தூக்கி அவர் தோளில் போட்டு போகிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு தர வேண்டிய மாஸ் சீன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த லிட்ரலி இந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக கவனித்தது என்னன்னா இந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி போஸ்டர்ஸில் வந்து ஓட் ஃபார் பாரவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தனோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்கோம். ஸோ சாந்தனோ வந்து மேபி எதிர் டீம்னு நினைக்கிறேன், நம்ம தளபதிக்கு எதிராக நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தளபதி வந்து அந்த சாந்தனோட போஸ்டர்ஸ்லாம் பசங்களை விட்டு கிழிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளிப்பில் வந்து நம்ம சாந்தனோ வந்து அவர் ஒரு டீம் செட் ஆஃப் பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சண்டை போட வர மாதிரி ஒரு சீன் கிளிப் இருக்குது. ஸோ நம்ம மாளவிகன் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறா டிஸ்மிஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஸ்டூடெண்ட்டில் ப்ரொஃபஸர்னு சொல்லும்போது ஒரு ஃபைட் சீன் நடக்கும். இது மேபி அந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால கலவரம் காலேஜில் நடக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் சீனில் வந்து நம்ம தளபதி வந்து ஒரு இடத்துல இப்படி படுத்திருக்காரு. அந்த இடத்துல அது வந்து கன்ஃபார்மாக அது வந்து காலேஜ் இல்லை, மேபி அது வந்து ஒரு சிறுவர் சீர்த்த பள்ளின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் கான்செப்ட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க. ரெண்டு சைட்லேயும் டோர் அந்த ஜெயிலெலாம் இருக்கிற மாதிரி தான் கிரில் கம்பி போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி கிரில் கம்பி போட்டு வச்சுருப்பாங்க டோரு? ஸோ எந்த ஸ்கூல்லையும் நான் பிள்ளைலாம் பார்த்ததில்ல. ஸோ இது வந்து சிறுவர் சீர்த்த பள்ளி தான். அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து ஒரு டோரை திறப்பார். அந்த டோர் ஃபஸ்ட்டு கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கிளிப் ஒன்று இருக்கும், அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா பசங்களே இருக்க மாட்டாங்க, வெறும் எம்டியாக ட்ரையாக இருக்கும். ஸோ ரெண்டுமே தளபதி தான். ரெண்டு தடவையும் கதவை திறக்கிறாரு. ஒரு தடவை பசங்க இருக்காங்க, ஒரு தடவை பசங்க இல்லை. ஒரு தடவை வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொருத்துல வந்து அந்த பெயிண்ட்லாம் அழிஞ்சு போய் ஓட்ட உடசலாக ட்ரையாக இருக்கிற மாதிரியும் ஒரு சின்ன ஃபீலிங் எனக்கு தோணுது. ஸோ நம்ம விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுக்குற அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த தெரியுது, அவர் வந்து ஏதோ கசாப் கடையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ கறியெல்லாம் தொங்க விட்டுருக்க மாதிரி இருக்குது. நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து நம்ம விஜய் சேதுபதியோட பிரதர் ஆர் ஏதாவது அவரோட வேலை செய்கிறவராக இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி அர்ஜுன் தாஸ்ட்டை வந்து கேட்பார், உன்னை அடிக்கிற அளவு இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு. ஸோ வாத்திக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பார். ஸோ நம்ம அர்ஜுன் தாஸ் சொல்லுவார், ஃப்ரீயாக விடுண்ணா அண்ணா அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அதனால தான் நான் கெஸ் பண்ணேன் நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து அவரோட தம்பியாக இருக்கலாம். நம்ம விஜய் சேதுபதி வந்து என்ன ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாருன்றது வந்து சுத்தமாக புரியலை. ஏன்னா ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாரிஸ் போகிற மாதிரி ஒரு சீன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு இடத்துல நிற்பார், அந்த இடத்துல நிறைய மரம் இருக்கும். ஸோ சந்தன மரமாக செம்மரக்கட்டை அப்படின்ற விஷயத்து வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு மெரூன் கலர் ஷர்ட் போட்டு மலையில் நிற்கிறாரு. அவர் மேக்ஸிமம் அந்த டீசரில் காமிச்ச சீன்லாம் அந்த மெரூன் ஷர்ட்டில் தான் இருக்கார். மலையில் நினைஞ்சிக்கிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி, மலையில்
நினச்சிக்கிட்டு ஒருத்த மூஞ்சியில் குத்துற மாதிரி, மலையில் நினச்சிக்கிட்டு திரும்புகிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் வந்து மலையில் இருக்க மாதிரி ஒரு ஃபைட் இருக்குது. ஸோ விஜய் சேதுபதிக்கு அந்த ஒரு ஃபைட்டு தரமான ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பஸ்ஸை ஓடி வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிஎன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்த ஃபிலிம் எடுத்திருக்கு. பட் டெல்லிக்கெலாம் போனாங்களே, அது என்னடான்னு சொல்லிட்டு யோசித்தா டெல்லியில் வந்து அது காலேஜ் சீன்ஸ்லாம் டெல்லியில் வருது, பட் தமிழ்நாட்டிலையும் இருக்கிற மாதிரி சில சீன் வருது. ஸோ இதுதான் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ மூவி ஸ்டார்டிங்கில் தளபதி எங்கே இருக்காருன்னு தெரில, மேபி ரிட்டன் தமிழ்நாடு வரலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி டெல்லி போகிற மாதிரியும் காட்டலாம். ஸோ அதே மாதிரி இந்த மூவியில் வந்து தளபதிக்கு நான் வந்து ரெண்டு லுக் பார்த்தேன். ஒன்று வந்து இந்த காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு முடியும் பியர்டும் அதிகமாக வச்சுருக்காரு. ஒரு செட் ஆஃப் சீன் வந்து பியர்டை மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு அந்த ஹேர் வந்து அப்படியே தான் இருக்குது. அந்த ஹேரை மட்டும் நல்லா தூக்கி பின்னாடி சீவிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அவர் ஹேர்லாம் கட் பண்ணல, ஏன்னா அவர் ஹேர் கட் பண்ண மாதிரியே தெரியல, பியர்டை மட்டும் ட்ரிம் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும்தான். அந்த ஒரு செட் ஆஃப் ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பாரில் ஃபைட் சீன் ஃபைட் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நம்ம மாளவிகா மோகனும் இருக்காங்க, ஒரு சின்ன பையனை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நான் சொன்னேன்ல ஒரு கிளாஸ் ரூமில் வந்து நம்ம தளபதி படுத்திருக்காருன்னு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க வந்து நான் ஒரு பெரிய ஆளை அடிக்கிற மாதிரி அடித்து துரத்துகிற மாதிரி ஒரு இமேஜை நான் அந்த வாலில் பார்த்தேன். ஸோ வாத்தியாரெலாம் அடித்து துரத்துகிற மாதிரியும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, மாஸ்டரோட செகண்ட் லுக் போஸ்டர் வரும்போது நிறைய சின்ன பசங்களோட ஹெட் தெரிஞ்சு நம்ம தளபதி மட்டும் நடுவில் வந்துக்கிட்டு சைலண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ ஒருவேளை விஜய் சேதுபதி வந்து சின்ன பசங்களை வச்சு இல்லீகலாக ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறையா சின்ன பசங்களை ரெஸ்கியூ பண்ண போகிற மாதிரியும் சில சீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் அந்த ஃபைட் சீன்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க, மாசாக இருந்துச்சு, மரணமாக இருந்துச்சு. ஸோ லிட்ரலி நான் இந்த மூவிக்காக தரமாக வெயிட் பண்ணுறேன். நான் எந்த ஒரு சீன்ஸையும் ஸ்பாயில் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த மூவியில் இருக்க அந்த டீசரில் இருக்க அந்த ஃப்ளோவை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை இந்த இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நீங்களாக ஒரு கான்ஸ்பிரசி தியரி, நீங்களாக ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம். பட் நான் வந்து கன்ஃபார்மாக ஸ்பாய்லர் பண்ண மாட்டேன், அது வந்து ஒரு உண்மை. நான் இதை வந்து கன்ஃபார்மாக தியேட்டரில் தான் பார்ப்பேன், உங்களையும் தியேட்டரில் தான் பார்க்க வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாறல் மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரையும் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.